ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் பாரதி. ஏல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க. நம்ம டெய்லியும் நடக்கிற ரெகுலர் ரொட்டீனில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் ப்ளஸ் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிம்டம்ஸை வந்து நம்ம எல்லாம் நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்னது அப்படிங்கிறத பற்றி ஒரு 10 டிப்ஸை வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம தலையில் வந்து டேண்ட்ரஃப் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டேண்ட்ரஃப் வந்தால் கண்டிப்பாக வந்து நிறைய ஆயில் அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, டேண்ட்ரஃப் வர்றது ஒரு ஃபங்கஸ்னால. அந்த ஃபங்கஸ் வந்து ஆயில் அதிகமாக இருக்கும் போது அதுல வந்து அதிகமா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். சோ ரெகுலரா வந்து டெய்லி ஆயில் அப்ளிகேஷன் பண்ணாம இருக்கிறது நல்லது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுடுவாங்க ஹோல் டே. அதுக்கு பதிலா குளிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு நல்லா ஷாம்பு வாஷ் பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து சைனஸ் இருக்கு, அதாவது ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடம்ல எப்போ வந்து ஃப்ளூயிட் போய் ஃபில் ஆயிக்கோ அப்பதான் வந்து அந்த இடம் வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும். நமக்கு வந்து சளி அதிகமா இருக்கா, வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த இடத்துல ஏற்படக்கூடிய வலி வந்து கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆயிடும். அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப கண்ணுல எல்லாம் நம்ம தூசி விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், கண்ணை வந்து தொட்டு அதை வந்து எடுக்கிறது இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் கண்ணை வந்து டேப் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்க கண்ணை க்ளோஸ் பண்ணி இருந்தீங்கனாலே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஓரத்துல வந்து அந்த டஸ்ட வந்து எடுத்துட்டு வந்துடும். அதனால வந்து நீங்க கண்ணை வந்து கை விட்டோ இல்ல வந்து துணி விட்டோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம கண்ணுல வந்து நமக்கு பெரிய குப்பைகள் இல்லாம குட்டி குட்டியான சின்ன சின்ன துகள்கள் கூட நம்ம கண்ணுல வந்து படும். அது வந்து நம்ம அதிகமா இரிட்டேட் பண்ணாது. பட் ஆனா அது பாத்தீங்கன்னா, நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது இல்ல நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருந்துட்டு கண்ணை மூடிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும் போது அந்த இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிடும். அதே போல குப்பை விழுந்துச்சுனாலும், ஏதாவது டஸ்ட் விழுகுது முடி விழுகுதுன்னா நம்ம வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம கண்ணை ஜஸ்ட் மூடி இருந்தோம்னாலே அதுவே ஓரத்துக்கு எடுத்துட்டு வந்துடும். அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு இந்த காது குடையற பழக்கம் அதிகமா இருக்கும் இல்லையா, அதை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாம காதுக்குள்ள எதையாவது போட்டு குடையறது அது இயர் ட்ரம் வந்து டேமேஜ் பண்ணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இந்த வேக்ஸ், அதாவது உள்ள வந்து குப்பை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலா அது வந்து ஒரு வகையான வேக்ஸ், அது நம்ம பாடியிலேயே செக்ரீட் ஆகக்கூடியது. அது என்ன பண்ணும்னா, நம்மளோட காது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அதை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு, டஸ்ட் எல்லாம் உள்ள போகாம இருக்கிறதுக்காக தான் அது வந்து செக்ரீட் ஆகுது. நீங்க வந்து குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் அவங்களுக்கு வந்து எடுத்து விடுறது இல்ல நீங்களே உங்களுக்கு நீங்களே பின் வச்சு இல்ல வந்து பச்ச வச்சு எடுக்கிறது வந்து தவறு. ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இதை வச்சு ஜஸ்ட் இப்படி தொடச்சோம்னாலே வந்துடும். இதுவே போதும். அதுக்குள்ள வந்து ரொம்ப அதிகமா விட்டு நோண்டக்கூடாது. சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ல வந்து அது இயரிங் லாஸ கூட உருவாக்குறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன சின்னதா பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்பவுமே வந்து இப்படி கை விட்டு உடச்சி எடுத்துடுவோம், இந்த நகத்துல வந்து கிள்ளி எடுத்துடுவோம். அதுல இருந்து ஒயிட் கலரா பஸ் வரும். அந்த பஸ் என்ன ஆகும்னா, மத்த இடத்துல படும்போது அந்த இடத்துலயும் பரவறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. சோ மேக்ஸிமம் வந்து பிம்பிள் அப்படி இருக்கு அப்படின்னா அதுவே காஞ்சி வர வரைக்கும் விடுறது நல்லது. அது பழுப்பா மஞ்சளா இருக்கு இல்ல வெள்ளையா இருக்கு அப்படின்னா அது மேல நல்ல பியூர் மஞ்சளை வந்து கொஞ்சமா எடுத்து நைட்டு வச்சுட்டு காலையில எடுத்தீங்கன்னா 1 or 2 days அதுவே ட்ரை ஆயிடும். அப்ப வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கக்கூடிய பஸ் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும். நீங்க கை வச்சு கிள்ளி எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல மார்க் வர்றது மட்டும் இல்லாம அது அதிகப்படியா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்ஸும் நிறைய இருக்கு. அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட லிப்ஸ் எல்லாம் வந்து ட்ரை ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து, முதல்ல நம்மளோட உடம்புல வந்து தண்ணி அதிகமா பத்தல அப்படின்ற அர்த்தம். இன்னொன்னு விஷயம் என்னன்னா, நம்மளோட கிளைமேட் சேஞ்சஸா இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்குள்ள ஏதாவது த்ரோட்ல இல்ல வாயில ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா நம்மளோட லிப்ஸ் எப்பவுமே வந்து ட்ரையா இருக்கும். ஸோ லிப்ஸ் ட்ரையா இருக்குன்னா நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துக்காங்க, ஏதோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. அண்ட் லிப்ஸ் ட்ரை ஆக இந்த கார்னஸ் பிளஸ் வந்து அதிகமா வெடிக்க ஆரம்பிக்கும். அதை வந்து தவிர்க்கிறதுக்கு டெய்லி கோகனட் ஆயில வந்து அப்ளை பண்றது ரொம்பவே நல்லது. நம்மளுடைய மூக்குல இருக்கக்கூடிய முடிகளை எப்பவுமே வெட்டக்கூடாது. அந்த முடியுமே வந்து டஸ்ட் வந்து உள்ள போகாம ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக செயல்படுறது தான் அந்த முடி. ஸோ நிறைய ஜென்ஸ் வந்து இதை பண்ணுவாங்க, ஷேவ் பண்ணும் போது அதிகமா இருக்க முடியை வந்து வெட்டி விடுவாங்க. ஸோ அதை மேக்சிமம் வெளியில வர மாதிரி இருந்ததுன்னா வெட்டினா போதும். உள்ள இருக்க முடியை வந்து அழகுக்காக வெட்டாம இருக்கிறது தான் நல்லது. இல்ல அப்படின்னா நம்ம நுரையீரலுக்கு வந்து டைரக்டா டஸ்ட் போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, மூக்குல இந்த சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிடும் போது ரொம்ப, இந்த டாட்லர்ஸ் ஏஜ், 1 or 2 years குழந்தைங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது வாயில வைக்கிறதுக்கு பதிலாக லைட்டா மூக்குல வச்சு அடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேரண்ட்ஸ் வந்து மூக்குல இருந்து உரியறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை வந்து தவிர்த்துட்டு அவங்களோட வாய் வழியில நம்மளோட வாயை வச்சு ஊதணும். ஊதுனீங்கன்னா ஆப்போசிட்ல அந்த ஹேர் வந்து அடைஞ்சிருக்கிற பொருள் வந்து வெளியில வந்துடும். ஸோ தேவையில்லாம மூக்குல
வந்து வாயை வச்சு எதுவுமே ஊதாம உரியாம இருக்கிறது நல்லது. அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கழுத்து பகுதியில நிறைய பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும். இந்த கழுத்து பகுதி மட்டும் கருப்பா இருக்கே டாக்டர், எனக்கு வந்து ஸ்கின் ஏதாவது அலர்ஜியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அது வந்து ஸ்கின் அலர்ஜினால வர்றது கிடையாது, நம்ம வந்து ஓவர் வெயிட் ஆகுறோம் இல்ல வந்து நமக்கு இன்சுலின்ஸ் வந்து அதிகமா நம்ம பாடியில வந்து செக்ரீட் ஆகுது, இன்சுலின் ரெசிஸ்டண்டா இருக்கோம் நம்ம அப்படின்னம்னா அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து கருப்பா ஆகும். அவங்களுக்கு வந்து சுகர் வர்றதுக்கான சான்ஸ் கூட நிறைய இருக்கு. நிறைய தைராய்டு பேஷண்ட்ல இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் பிரச்சனைனாலதான் இந்த கழுத்துல மட்டும் நல்லா கருகருன்னு கருப்பா மாறதுக்கு காரணமே ஒழிய மற்றபடி ஸ்கின் அலர்ஜி நிறைய பேத்துக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே குறைவு. ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாம இந்த கழுத்து பகுதியில மட்டும் இல்லாம இந்த எல்போ ஜாயிண்ட், இந்த ஆக்சிலரி ரீஜியன், இந்த ரீஜியன் எல்லாமே வந்து அவங்களுக்கு அது அதிகமா கருப்பா இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதிகமா சுகர் இன்டேக், நிறைய அரிசி சாதம் வந்து நிறைய சாப்பிடுறது, நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது, இதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிளை வந்து அதிகமா எடுத்து வெயிட் லாஸ் ஆனீங்கனாலே இதுக்கு வந்து ஒரு நல்ல ரெமடியா இருக்கும். அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்ல ஈவன் நம்ம பெரியவங்களையும் கூட இந்த நெகம் ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா தோல் வந்து பீலாயி வரும். இப்படி பீலாயி வந்துச்சுன்னா அப்போ நமக்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்ற அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு ப்ராப்பரான ஃபுட் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது தோல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பீல் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு விட்டுருவோம். ஆனா டெய்லியும் பாத்தீங்கன்னா அது திரும்ப திரும்ப ரீஅக்கர் ஆகும். ஸ்பெஷலா சின்ன குழந்தைங்கள வந்து அது அதிகமா வரும். இது வந்து விட்டமின் டெஃபிஷியன்ட வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு டெய்லியும் ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க. அதை மாறுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன குழந்தைங்கள இந்த மண்ணிலலாம் போய் விளையாடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா அவங்களெல்லாம் சம்டைம் வந்து நம்ம நெகம் வெட்டாமல் விட்டுருவோம் இல்லையா. ஸோ அந்த குழந்தைங்களில் அந்த நெக கண்களில் போயிட்டு அந்த மண் ஏதாவது தூசி ஏதாவது ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து கண்டிப்பாக நம்மளுடைய இன்டெஸ்டைன்குள்ளே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறது அதை விட முக்கியம். அண்ட் நெகத்தை வந்து அந்தளவுக்கு வளர்க்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை உருவாக்கும் குழந்தைங்களில் ஸ்பெஷலாக. அதுக்கடுத்தது லாஸ்ட்டாக நான் ஒரு தரப்போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரியவங்களுக்கு இந்த கால் விரல்களுக்கு நடுவுல சேத்து புண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த புண்ணு வந்து நிறைய பேத்துக்கு வந்து இருக்கும். அதை வந்து கண்டுக்காமலேயே விட்டுடுவாங்க. அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விரலா கூட ஸ்ப்ரெட் ஆகும். அதுவும் சுகர் பேஷண்டா இருக்காங்கன்னா அது விரலுக்குள்ள வரைக்கும் போய் விரலையே எடுக்கிற அளவுக்கு கூட மாறிடும். அது சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது ஸ்டார்ட் ஆகிறது ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனால ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்மளோட கால் வந்து ட்ரையா வச்சுக்கணும். எப்பவும் அந்த இடம் வந்து வெட் ஆகாம இருக்கணும். சோ அந்த இடத்துல வந்து ஃபங்கல் growth, பாக்டீரியல் growth இல்லாம இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லியும் காலை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு ஒரு சின்ன காட்டன் பீஸ் எடுத்து நல்லா உருட்டிட்டு அந்த கால் விரல்களுக்கு இடையில வச்சு விட்டுருங்க. அதை வந்து ஒரு 2 hours கொன்ஸ் வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. சோ அது வந்து வெட்டா இல்லாம ட்ரை ஆகிட்டே இருக்கும். ட்ரை ஆக அந்த வந்து ஊண்டு வந்து ஹீல் ஆகி வந்துடும். சோ அதை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே அது பெருசா வளராம நம்மளால தடுக்க முடியும். சோ இன்னைக்கு நான் கொடுத்த இந்த 10 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.